I am Dr. Ms. Vushanandani, Siddha Physician, Lotus Women Care Hospitals, Shai Baba Colony, Coimbatore. நம்ம தொடர்ந்து இனியவை என்ற நிகழ்ச்சியில் பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில் இன்றைக்கி தைராய்டு இல்லாதவங்களே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து அஞ்சில் ஒரு பெண்ணுக்கு வந்து தைராய்டோடைய சிம்டம்ஸ் இருக்குது ஏற்கனவே நம்ம தைராய்டில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குங்கிறத சொல்லியிருக்கோம் தலைவலி இருக்கும் கழுத்து வலி இருக்கும் பொடனி வலி இருக்கும் வயிறு சுற்றி வெயிட் போட்டிருப்பாங்க கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் கான்ஸ்டிபேஷன் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் டி டெம்பரேச்சர் மேட்சாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் என்ன தான் தைராய்டுக்காக நீங்கள் எல்ட்ராக்சினோ இல்லை தைராக்சின் மெடிசினோ எடுத்துகிட்டு இருந்தாலுமே இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களோட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி சமாளிக்கிறது சீ சித்தா மெடிசன்ஸ் நீங்கள் தைராய்டுக்காக எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிம்டம்ஸ்லேருந்தெல்லாம் நீங்கள் நேரம் ரிலீவ் ஆயிருக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து மாற்று மருத்துவ முறையில் எல்ட்ராக்சின் தைராக்சின் அந்த மாதிரியான மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய தைராய்ட்லருந்து உங்களுடைய மூளை வரைக்கும் போகக்கூடிய கமெண்டும் தைராய்டிலேருந்து கர்ப்பப்பாய்க்கு போக வேண்டிய கமெண்டும் ரெகுலேட்டடாக இருக்காது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட கிளாண்டே வேலை செய்கிற மாதிரி பண்ணி உங்களுடைய மற்ற மெட்டபாலிக் சிம்டம்ஸ் எல்லாம் ஈஸியாக உங்களால் எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கக்கூடியதான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒன்று நீங்கள் தைராய்ட் பேஷண்ட்டாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் ரத்தத்தில் அயோடினுடைய உப்பு குறைபாடு இருக்கும் இதை எப்படி நம்ம சமாளிக்கலாம் நீங்கள் வந்து மீன் குழம்பு மீன் அதாவது ஆவியில் வேக வச்ச மீன் இல்லைனா டவாவில் ஃப்ரை பண்ண மீன் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தோன்னா மோர் மோரில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக் வந்து உங்கள் டைஜஷன் இம்பேர்மெண்ட்டை சரி பண்ணும் ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட் அடிக்கடி வயிறு ஊதுன மாதிரி இருக்குது கேஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது மோஷன் கட்டுது செரிச்சு சரியாமல் மோஷன் போகிற மாதிரி இருக்குது பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ இதனால் ரெகுலராக மோர் சாதம் சாப்பிடுங்க இல்லைனா மோர் குடிங்க கூட ஒரு நாலஞ்சு பத்து சுண்ட சேர்த்திக்கோங்க இதை சேர்த்தும் பொழுது உங்கள் குடல் பிரச்சனைகள் தைராய்டில் இருக்கிறவங்களுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கருணை லேகியம் நிறையா சேர்த்திக்கோங்க ஏன்னா பைல்ஸ் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக தைராய்ட் பேஷண்ட்டுக்கு இருக்கும் ஸோ நம்ம தைராய்ட் பேஷண்ட்டை எடுத்தோன்னா பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு கேட்கலாம் பைல்ஸ் பேஷண்ட் எடுத்தோன்னா தைராய்டு இருக்கான்னு கேட்கலாம் அந்த அளவுக்கு ரெண்டும் ஒன்னோட ஒன்று கூட ட்ராவல் பண்ணக்கூடியது தான் ஸோ அதனால சுண்ட வத்தலும் கருணை லேகியமும் நிறைய நீங்கள் உணவுல சேர்த்துக்கிட்டே வரலாம் அதே மாதிரி உப்புல வந்து அயோடின் உப்பு சேர்த்திக்க பாருங்க இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணும் பொழுது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அயோடின் சத்தை நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் இது ஒரு விஷயம் அடுத்து பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து கால்சியம் அண்ட் விட்டமின் டி குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால சூரிய ஒளியில நம்ம நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்க முயற்சி பண்ணணும் இது பண்ணும் பொழுது நீங்கள் சூரிய ஒளியில் சும்மா போய் நின்னீங்கன்னா எடுத்த உடனே அந்த யூவி ரேஸ் வந்து அப்சர்வ் ஆகாது அதனால் என்ன பண்ணுங்கன்னா மேக்சிமம் உங்களோட எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸில் கொஞ்சமாக நல்லெண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு சூரிய ஒளியில் ஒரு பத்து நிமிஷம் நில்லுங்க காலையில் இளம் வெயிலில் நிற்கலாம் இல்லைனா ரொம்ப டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் அந்த வெயிலில் ஒரு பத்து நிமிஷம் நிற்கலாம் நிற்கும் பொழுது அந்த யூவி ரேஸ் அப்சார்ப்ஷன் நடந்து விட்டமின் டி சிந்தசிஸ் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதே மாதிரி கால்சியம் சத்தும் நல்லா உரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தோன்னா விட்டமின் ஏ விட்டமின் ஏ வந்து நம்ம உடம்புக்கு ஏன் ரொம்ப தேவை அப்படின்னு சொன்னா நிறைய தைராய்டு பேஷண்ட்டுக்கு வந்து இந்த கால் நரம்புகள் வலி அதிகமாக இருக்கும் குதிகால் வலி அதிகமாக இருக்கும் ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நரம்பு தொந்தரவுகள் யூஷுவலாக இருக்கும் புடனி வலி கழுத்து வலி இதெல்லாம் சொல்வாங்க அந்த நர்வ் கண்டக்ஷன்ஸ் நல்லா இருக்கணும் சினாப்டிக் ஆக்ஷன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய விட்டமின்களில் ஒன்றா இருக்கக்கூடிய விட்டமின் ஏ பேலன்ஸ்டாக இருக்கணும் அதனால் நிறைய பசலைக்கீரை முளைக்கீரை சிறுகீரை இந்த மாதிரி கீரைகளை நீங்கள் சேர்த்துட்டே வரும்பொழுது விட்டமின் ஏவை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம் எல்லாருமே விட்டமின் ஏனால் கேரட் பீட்ரூட் இந்த மாதிரியே யோசிக்கிறோம் ஆனால் நான் யூஸ்வலாக தைராய்டு பேஷண்ட்டுக்கு அண்டர் கிரவுண்ட் வெஜிடபிள்ஸ் அவாய்ட் பண்ண சொல்வேன் என்ன காரணம்னா ஆல்ரெடி தைராய்ட் பேஷண்ட்டுக்கு வாதம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்க வந்து நிலத்துக்கு அடியில் விளையக்கூடிய காய்கறிகளை சாப்பிடும் பொழுது இன்னும் வாதம் அதிகமாயிட்டு அவங்களுடைய பைல்ஸ் கம்ப்ளைண்ட் கான்ஸ்டிபேஷன் கம்ப்ளைண்ட் இதெல்லாம் அதிகமானதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால அண்டர் கிரவுண்ட் வெஜிடபிள்ஸ் வேண்டான்னு சொல்லிடுறோம் அடுத்து பார்த்தோன்னா இவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் யூஸ்வலாக அந்த தைராய்டு பேஷண்ட்டுக்கு வந்து ஹஷிமோட்டோஸ் தைராய்டிட்டிஸ்னு சொல்லக்கூடியது பரம்பரையாக யாருக்குமே தைராய்டு இல்லாமல் அவங்களுக்கு மட்டும் தைராய்டு வந்து அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு எதிராக செயல்படுறது அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு வந்து நம்ம உணவில் செலீனியம் அதிகமாக சேர்த்திக்கலாம் செலீனியம் எதில் நிறையா இருக்குன்னா ப்ரௌன் ரைஸ் அதாவது கை குத்தல் அரிசியில் அதிகமாக இருக்குது அதனால தைராய்டு பேஷண்ட் கம்பல்சரி வாரத்தில் ஒரு மூணு நாலு நாள் வந்து கைக்குத்தல் அரிசியை வந்து உணவில் சேர்த்திக்கோங்க சாதாரண சாதத்துக்கு பதிலாக கைக்குத்தல் சாப்பாடு வச்சு அது கூட சாம்பார் ரசம் மோர் இந்த மாதிரி சேர்த்தி சாப்பிட்டிங்கன்னா தைராய்டோடைய அளவை வந்து நல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் அடுத்து வந்து ஜிங்க் இது வந்து உடம்புக்கு ரொம்ப தேவை தைராய்டு பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவங்க உடலில் இருக்கக்கூடிய வீக்கங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இந்த ஜிங்குக்கு இருக்கிறதுனால நீங்கள் இதை சேர்த்திக்கலாம் இது பாதாம் வேக வச்ச வேர்க்கடலை இதிலெல்லாம் நமக்கு நிறைய கிடைக்கும் அதனால் இதை நீங்கள் உணவில் ரெகுலராக சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் தைராய்டோடைய அளவு வந்து கட்டுப்பாட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மருந்துகளை எடுத்துக்கோங்க அப்படிங்கும் பொழுது நிறைய மீன் சேர்த்துக்கலாம் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய எண்ணெய் வித்துக்கள் எள் பாதாம் ஃப்ளாக் சீட்ஸ் சியா சீட்ஸ் அண்ட் தென் வேர்க்கடலை சுண்டல் வகைகள் ஃபோலிக் ஆசிட் இதிலெல்லாம் அதிகமாக இருக்குது அதெல்லாம் சேர்த்தும் பொழுது கெட்ட கொழுப்போட அளவு குறைஞ்சி நல்ல கொழுப்போட அளவு வந்து அதிகரித்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் நம்ம வயிறு சுற்றி இடுப்பு சுற்றி வந்து ஃபேட் சேர்கிறத வந்து தவிர்க்கலாம் ஏன்னா தைராய்டு பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ஃபேட் அதிகமாகும் பொழுது ஒரு காலகட்டத்தில் அவங்க டயபெட்டிக் பேஷண்ட்டாகவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம கம்பல்சரி பண்ணணும் அடுத்த ட்ரை ஸ்கின் அவங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நிறைய மாய்ச்சரைசர்ஸ் அவங்க யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாய்ச்சரைசரில் இருக்கக்கூடிய கெமிக்கல் என்ன பண்ணுதுன்னா அந்த விட்டமின் டி அவங்க தோல்குள்ளே போகாமல் தவிர்த்துடுது அதனால் மாய்ச்சரைசர் வந்து நேச்சுரலாக இருக்கிறத பயன்படுத்தலாம் ஒன்று தேங்காயை பயன்படுத்தலாம் இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தும் பொழுது உங்கள் ஸ்கின் ட்ரைனஸும் போயிடும் அதே சமயம் விட்டமின் டி வந்து உங்கள் ஸ்கின் குள்ளே ஊடுருவி போகாமல் போகிறதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுத்ததாகவும் அமையும் அடுத்து இந்த தைராய்டு பேஷண்ட்டுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது ஸ்ட்ரெஸ்ஸு ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் பேலன்ஸ்டாக இல்லைனா ஏன்னா டிஎஸ்ஹெச் லெவல் பிரெயினில் இருந்து தான் தைராய்டு கிளாண்டுக்கு ட்ராவல் ஆகி வரணும் அப்போது அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாக இருக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம் யோகா எக்ஸசைசஸ் இதெல்லாம் நம்ம பண்ணலாம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஜேர்னல் ஆஃப் இன் காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் இன்டெக்ரேட்டட் மெடிசின் இந்த ஜேர்னலில் ஒரு விஷயத்தை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா யோகா ட எக்ஸசைஸ் மெடிடேஷன் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணும்பொழுது கபால பற்றி பிராணயாம பயிற்சி இதெல்லாம் தைராய்ட் பேஷண்ட்ஸ் ரெகுலராக பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ரால் லெவலும் நல்லா கண்ட்ரோலாக தான் டிஎஸ்ஹெச் லெவலும் நல்லா ஆகி டி த்ரீ டி ஃபோரோட ஃபங்க்ஷன் வந்து தைராய்டு கிளான்லேருந்து வரக்கூடிய செக்ரேஷன் வந்து அதிகமாகிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ எப்படி நம்ம உணவில் சேர்த்த வேண்டிய அயோடின் சேர்த்தணும் செலினியம் சேர்த்தணும் ஜிங்க் சேர்த்தணும் கால்சியம் சேர்த்தணும் விட்டமின் சேர்த்தணும் இதெல்லாம் நம்ம அதே மாதிரி நீங்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்துறதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை லெவல் பண்ணுறதுக்கு நல்ல தூங்குறதுக்கு சின்ன சின்ன யோக பயிற்சிகள் எக்ஸசைசஸ் அண்ட் மெடிடேஷன் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் லெவலும் கண்ட்ரோல் ஆகும் டிஎஸ்ஹெச் லெவலும் கண்ட்ரோல் ஆகும் ஸோ இந்த மாதிரி நிறைய குறிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம் இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்